எனக்கு இந்த கல்யாண கருமாதினி எதுவும் வேணாம். நான் இழந்ததெல்லாம் போதுக்கா. நீ கையில ஏதாவது பச்சை மாப்பிள்ளைய பத்தி குத்துருக்கா. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. செல்வி, நாம இப்ப வெளியே கிளம்புறோம். சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிடு. எங்க போறோம்? நம்ம வாழப்போற இடத்துக்கு. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். அங்கிள், எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் நீலாங்கர கெஸ்ட் ஹவுஸோட சாவிதான கேட்டேன். எதுக்கு சந்தோஷ் இப்படி ஒரு திடீர் முடிவு? திடீர்லாம் இல்ல அங்கிள், அதான் காலையிலே உங்ககிட்ட சொன்னல. What do you mean? ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போறதுக்கு நீ என்ன ஷாப்பிங்க போற? தனி கொடுத்தன சந்தோஷ், ஏன் இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்படுற? நான் இதுக்கு அனுமதிக்க முடியாது. பிளீஸ் அங்கிள், என்ன தடுக்காதீங்க, சாவியை கொடுங்க. சந்தோஷ், அண்ணன் தான் வேணான்னு சொல்றாருல, நீ போகணும்னு அடம் பிடிக்கிற, அப்புறம் இவருக்கு என்ன மரியாதை? அறிவு சுமாரு, அவன் தான் தெரியாம பேசுறானா? நீ வேற டென்ஷன் ஏத்துற. என்ன பிரச்சனை உனக்கு? இவ்வளோ நாளா இந்த வீட்டில் எங்க கூட தானே இருந்த? பிரச்சனை இவனுக்கு இல்லைனே, வந்தவளுக்கு தான். எப்படி வந்த உடனே நம்ம வீட்டு பிள்ளைய பிரிச்சு தனியா கூட்டு போற பாத்தியா? எதுக்கு தேவையில்லாம அவ மேல பழிய போடுறீங்க? இது என்னோட டெசிஷன். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும் சந்தோஷ், நீ இப்படிலாம் பேசுற ஆள் இல்ல. ஆண்டி, பின்ன என்னப்பா, வாழ வந்த ரெண்டாவது நாளே உன்னை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறா? நான்லாம் அப்படியா இருந்தேன்? ஒரே குடும்பமா ஒத்துமையா வாழல? ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கே இவர் இப்ப சொல்லிதான் தெரியும். நானே எதுக்குன்னு கேட்டேன். ஏய், என்ன நடிக்கிறியா? நீ எல்லாம் இந்த வீட்டுல பேசுறதுக்கே தகுதி கிடையாது. வாய திறந்த என்ன பண்ணுவீங்க அங்கிள்? நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். ஆள் ஆளுக்கு அவளையே அவமானப்படுத்துறீங்க. அவளுக்கு என்ன தகுதி இல்ல? அவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், அவ ஏன் பொண்டாட்டி? என் மேல இருக்க கோபத்தை எதுக்கு அவ மேல காட்டுறீங்க? தப்புதாண்டா, திருட்டு கல்யாணம் பண்ண போறேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. கைய கால உடைச்சு வீட்டோட படுக்க வச்சிருந்தா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அவசியம் இருந்திருக்காது. வேணா அங்கிள், நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன், தயவு செய்து தப்பா பேசாதீங்க. சந்தோஷ், இவன் ஆத்திரத்தில் உளறான், இவன் பேசினதெல்லாம் விடு. எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற? இது உன் வீடு. மூணு தலைமுறையா நமக்கு முன்னாடி பிறந்தவங்க கட்டி காத்து நமக்காக விட்டுட்டு போன பொக்கிஷம், இதை விட்டுட்டு போகணும்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அங்கிள், நீங்க என்ன புரிஞ்சுக்குங்க, நான் ஒன்னும் முழுசா விட்டுட்டு போறேன்னு சொல்லல. ஒரு ரெண்டு மாசம் தனியா இருக்க போறேன் தான் நான் சொல்றேன். ஏன்? ஏன்னா டெல் மீ சந்தோஷ், டெல் மீ ஒன் வேலிட் ரீசன். அது அத நான் சொல்லவா? ஓ, மாயாக்காக சங்கடப்படுறியா சந்தோஷ்? அவர் ஏமாற்றத்தில் இமோஷனலாக முட்டாள்தனமாக சில விஷயம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அவளுக்கு புரிய வச்சிட்டேன். இதுக்காகலாம் நீ அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். அப்படிதான் என்ன சொல்ற? சந்தோஷ் தனியா போகணும்னு முடிவெடுத்ததுக்கு நான் தான் டாடி காரணம். What do you mean? மாயா, சும்மா ஏதோ உளறாத, சுமாரு. ஏ சந்தோஷ் மறைக்கிற? தனியா போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உண்மையான காரணத்தை நீ சொல்லிட்டே போலாமே. இல்ல, தனியெல்லாம் ஒரு காரணமும் இல்ல. போய், நேத்து நடந்த விஷயம் தானே உன்னை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சது? மாயா, நாச்சு மாயா, என்ன நடந்துச்சு நேத்து? நேத்து நைட்டு நான் மாயா, போது நிறுத்துறியா? முடிஞ்சு போனதை யாரும் இங்க கலர வேணாம். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ எதுக்கு போகணும் சந்தோஷ்? நீ இங்க இருக்கிறதுக்கு நான் தான் பிரச்சனைனா நான் தானே போய் ஆகணும். என்ன உளர்ற? அதான நியாயம் டாடி, புதுசா கல்யாணமான இவங்க எதுக்கு அங்க போய் தனியா கஷ்டப்படணும்? இவங்களோட சந்தோஷத்துக்கு முன்னாடி
சங்கடமா நின்னு கஷ்டம் கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. இவங்க எங்கேயே இருக்கட்டும், நான் போயிடுறேன். ஆமா, நீ எதுக்கு தனியா போனோ? சந்தோஷ் இங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான். இவ்வளோ வருஷமா சந்தோஷ பத்தி யோசிச்சதுனால உன் மேல நான் ரொம்ப கேர் எடுத்ததே இல்லம்மா. இப்போ நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு டாடி ஃபீல் பண்ணணும்? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். அப்போ நான் தானே சரி பண்ணி ஆகணும். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். அது என்னால கெட வேண்டாம். ஐம் ரியலி வெரி சாரி சந்தோஷ். டாடி சொன்ன மாதிரி நான் ஏமாந்துட்டேன்னு கொஞ்சம் எமோஷனலா சில காரியங்களை பண்ணிட்டேன். இனிமே உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நான் தனியா போயிடுறேன், நீங்க சந்தோஷமா இருங்க. மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறின கதையா அந்த செல்வி உன் மனசுல பூந்துட்டாளா? இருக்க வீணா போயிடக்கூடாதுன்னு தாண்டா கத்தின்னு கிடக்குற. ஏய், உன் அக்கா ஒருத்தி தான் அவளா விருப்பப்பட்டு இவ்வளவு உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டா? ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையடா. உன்னை பத்தி தெரிஞ்ச ஒருத்தி கூட உனக்கு பொண்ணு தரமாட்டா. நீ பழச்ச பழப்புக்கும் கிழிச்ச கிழிப்புக்கும் இந்த பாரு, இந்த வந்து நிக்கிறா பரியம் பேத்தி. இவளெல்லாம் நீ கையெடுத்து கும்பிட்டு கட்டிக்கணும்டா. பாட்டி, நீ சும்மா இரு கையிலு. இவ அம்மா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கையில குடுக்கறேன்னு சொன்னதே யார் செஞ்ச புண்ணியமோ? இத பாரு பிரபா, நான் பெத்த ஒன்னாலதான் யமானம் போச்சு. என்னன்னாலயாவது தலை நிமிந்து நிக்கலான்னு பார்த்தா அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏண்டா உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கற? ஓ, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அக்கட்ட சொல்லியாச்சு. நீ வேற புதுசு ஆரம்பியாத. என்ன கல்யாணம் வேணாம். கையில நீ அம்மா கூட வீட்டுக்கு போ. அறிவு கெட்டவனே, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? ஒரு கல்யாணம் நின்னது பத்தாதுன்னு ரெண்டாவது கல்யாணமும் நிக்கணுமா? டேய் டேய், ஒரு வாட்டி செத்து பழைச்சா பரவாயில்ல. இப்படி தனம் தனம் செத்து பழைக்கிறதுலாம் ஒரு பழப்பாடா? இத பாரு பிரபா, அம்மா சொல்றத கேளு பிரபா. ஒரு நாள் வெளிய போய் இந்த பொண்ணுக்கு புடவை எடுத்துட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிட்டியேடா. நான் ஒரு பைத்தியக்காரி, உன்னை தனியா விட்டுட்டு போனேன் பாரு, என்ன சொல்லணும்? சரி கிளம்பு கிளம்பு, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, மத்ததெல்லாம் அங்க வச்சு பேசிக்கலாம் வா. வீட்டுக்கு வந்ததும் நீ அக்கா என்ன உட்கார வச்சு போஜனம் பண்றதுக்கா? எனக்கு வர்ற கோத்துக்கு நான் திட்டிட போறமா? முதல்ல இங்கிருந்து போயிரு, போ. சொன்ன கேளு பிரபா, அம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? போன வாரம் கூட ரோட்ல மயக்கம் அடிச்சு விழுந்துட்டேன்டா. நம்ம பாய் தான் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாரு. பிபி, சக்கரை, கொழுப்புன்னு எல்லா பழப்பன நோயும் இந்த உடம்புக்குள்ள இருக்காண்டா.
எப்ப வேணாலும் என் நெஞ்சு நின்னு போயிடும்னு சொல்லிட்டாங்கடா. பாரு இத பாரு பிரபா, இந்த அக்காளுங்க எல்லாம் ரெண்டு மூணு நாளுங்க தான் நம்ம கூட இருப்பாளுங்க. அப்புறம் அவங்க குடும்பம் புருஷன் குழந்தை குட்டிங்கன்னு போயிடுவாளுங்கடா. இந்த பாரு, உனக்காக ஒருத்தனுக்காக இந்த அம்மா மட்டும்தான்டா அழுவ. நீ கஷ்டப்பட்டா எனக்கு மட்டும் தாண்டா வலிக்கும். இந்த பாரு பிரபா, நான் வேண வேணன்னு சொன்ன அத்தனையுமே நீ செஞ்ச. குடிச்ச, சிகரெட் பிடிச்ச, அந்த செல்வி பின்னாடியே சுத்தின, எல்லாமே உன் வாழ்க்கைய நாசமாக்கிடுச்சேடா. இத பாரு பிரபா, இந்த பாரு, இந்த ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுப்பா. நீ கையில கட்டிக்க. நம்ம சொந்த பந்தமா நிலைக்கும். நான் போனதுக்கு அப்புறமும் நீ நல்ல வாழ்வடா. டே, நான் சொல்றத கேளுடா. இவ்வளவு வேணான்னு சொல்லாத பிரபா. சொன்ன கேளுடா. நானு எப்ப பார்த்தாலும் என்னையே தான் நினைச்சு இந்த கையில பத்தி யோசிச்சு பாத்தியா? சின்ன பொண்ணுமா அது, என்ன கட்டினா அது என்ன பண்ண? ஓ, கட்சி வரைக்கும் நீ நானும் மட்டும் போதுமா? உனக்கு நான் பிள்ளையா மட்டும் இருந்துட்டு போயிடுறோமா? எனக்கு இந்த கல்யாண கர்மம் இதெல்லாம் வேணாமா? கையில பாரா. டேய், பாருன்னு சொல்றல்ல. இது பொண்ணு இல்லடா, சாமிடா, சாமி. உன்னை காப்பாத்த வந்த சாமிடா. இத பாரு பிரபா, நீ இவ்வளவு கட்டிக்கினா உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரும். இல்லனா காலம் புற நீ இருட்டுல தாண்டா இருப்ப. பெரியவங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு இவ அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாடா. நீயும் தலையில தூக்கி வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்திய செல்வி. அவ நம்ம எல்லாரையும் செருப்பால் அடிக்காத குறையா எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டாடா. இன்னும் அவளையே நினைச்சு நினைச்சு நிசாவ போறியா? இல்ல, நம்மள காப்பாத்த வந்த இந்த சாமிய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறியா? சொல்லுடா, சொல்லுன்றல்ல, சொல்லு. டாடி, தயவு செஞ்சு யாரும் என்ன தடுக்காதீங்க. நீ ஏமா அந்த வீட்டு விட்டு போகணும்? இப்பதானே அதுக்கான காரணத்தை சொன்னேன். அதல்ல மாயா, ப்ளீஸ், யாரும் எதுவும் பேசாதீங்க. போங்க, போங்க. அவதான் சொல்லிட்டால, போங்க. சந்தோஷ், என்ன மாயா ஏதோ சொல்ல வந்து நான் அதை பாதிலேயே தடுத்து நிறுத்திட்டேனே, அது என்னதானே கேட்க வர? நான் அதை கேட்க வரல சந்தோஷ். வேற என்ன,
மாயா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுங்க சந்தோஷ். அவ கிளம்பட்டும். என்ன சொல்றீங்க? அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும்? அவ போகட்டும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல போய் அவங்கள நிறுத்துங்க. என்னால முடியாது. ஏன்? அதான் ஏன் போறேன்னு அவளே காரணத்தை சொன்னாலே, அதுக்குள்ள மறந்துட்டியா? என்ன சந்தோஷ் பேசுறீங்க? அதெல்லாம் ஒரு காரணமா? பாவம் அவங்க. நமக்காக எதுக்கு அவங்க போய் தனியா கஷ்டப்படணும்? அவ இங்க இருந்தாதான் நீ ரொம்ப கஷ்டப்படுவ செல்வி. அத நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? சந்தோஷ் ப்ளீஸ், ஏன் இப்படி இருக்கீங்க? அவங்க உங்க வீட்டு பொண்ணு, முதல்ல நீங்க அவங்கள போய் தடுத்து நிறுத்துங்க. முடியாது. ஏன் சந்தோஷ் இப்படி பண்றீங்க? கடைசியில இந்த கோவத்தால நாம தான் பாதிக்கப்பட போறோம். அதுவும் இல்லாம வந்த உடனே குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு எனக்கு வேற கெட்ட பேர் வரும். அதான் உன் பயமா? சந்தோஷ், இது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த பொண்ணுதான் கோச்சிட்டு போறானா? நீங்களும் ஏன் இப்படி வீம்பா இருக்கீங்க? ப்ளீஸ் சீக்கிரம் போய் அவங்கள நிறுத்துங்க. என்னென்ன அந்த திமிர் பிடிச்சவகிட்ட போய் கெஞ்ச சொல்றியா? கெஞ்சலாம் வேணாம். நீங்க போக வேண்டாம்னு சொன்னாலே அவங்க போக மாட்டாங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஏன் அவங்கள தடுக்க மாட்டேங்கிறீங்க? அது என்ன கேட்டா? வீட்டை விட்டு போறவளை யாருமே தடுக்கலனா என்ன அர்த்தம்? அவ யார் பேச்சுமே கேட்க மாட்டான்னு அர்த்தம். நீ இதை விட்டுரு. என்ன சந்தோஷ் இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? எல்லாருமே இப்படி இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? அது எனக்கு தெரியாது சந்தோஷ். சாரி செல்வி, இத பத்தி இனிமே பேச வேணாம். மாயா என்ன? ப்ளீஸ் போகாதீங்க. புரியல? வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொன்ன. ஏன்? கஷ்டமா இருக்கு. யாருக்கு? எனக்கு. அப்ப நீயும் சந்தோஷம் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்போ அது எங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? சாரி மாயா. இல்ல செல்வி, நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ரெண்டு பேருக்குமே இதுதான் நல்லது. ப்ளீஸ் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? சாரி செல்வி, சந்தோஷ் எனக்கு கிடைக்கலன்ற கோவத்தில் நான் உன்கிட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டேன். நான் எவ்வளோ மட்டமாக நடந்துக்கிட்டேன்னு எனக்கே இப்போதான் புரியுது. என்னை மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம்? ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லை, குழப்பத்திலையும் ஆத்திரத்திலையும் நான் என்ன பண்ணுறேனே தெரியாம நான் பைத்தியக்காரத்தனமாக ஏதேதோ பண்ணிட்டேன். உன்கிட்ட மரியாதையே இல்லாமல் ரொம்ப கேவலமாக என்னென்னமோ பேசிட்டேன். நான் இங்கே இருந்தா உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம்தான். அதான் ஐ நீட் சம் சேஞ்ச். நான் கொஞ்ச நாள் வெளியே இருந்தா எல்லாம் சரியாயிடும். சரியாகாது, கஷ்டம்தான் ஜாஸ்தி ஆகும். புரியல? நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனா எல்லாரோட சந்தோஷமும் போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தொல்லை விட்டுச்சுன்னா எல்லாரும் நிம்மதியாக தான் இருப்பாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்கள் போகக்கூடாது. ஏன்? எனக்காக நீங்க ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? உனக்காகன்னு யார் சொன்னா? யார் சொல்லலைனாலும் அதானே நிஜம். ப்ளீஸ் யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டில் இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினதுக்கு நான் தானே காரணம். நான் வர வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ஏன் அது மாறணும்? எல்லாரும் எப்பவும் போல சந்தோஷமாக ஒன்றா இருக்கலாமே. என்கிட்ட நீங்கள் கோவப்பட்டது, திட்டினது, பேசுனது எதையுமே நான் தப்பாக எடுத்துக்கல. உங்கள் கோவமும் நியாயமானது தானே? நிஜமா சொல்லணும்னா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமோ வாழ்க்கையில விதி, நாம போடுற கணக்கெல்லாம் மாத்தி போடுது. இது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக வீட்டை விட்டுலாம் போகாதீங்க. இது உங்க வீடு. நான் நேத்து வந்தவ, நீங்க இங்கிருந்து போறதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரும் காரணம் இல்லை செல்வி.
எதுக்கு நீங்களா அப்படி நினைச்சுக்கிறீங்க? நான் போறேன்னா அதுக்கு நான் தான் காரணம். நீ எவ்வளவு வெளிப்படையா பேசுனு சொல்ற, நியாயமா பார்த்தா நான் வெளியில போனா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நீங்களா தான் இருக்கணும். எனக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற, ஆனா அதுக்கு தகுதியானவளா நான் உன்கிட்ட நடந்துட்டு இருந்திருக்கேனா? வெறுப்பையும் கோவத்தையும் நான் மொத்தமா உன் மேல கொட்டியிருக்கேன். அதை யோசிச்சு பார்த்தா எனக்கே என் மேல வெறுப்பா இருந்துச்சு. ஒருத்தனை ஒரு தலையா காதலிச்சுட்டு அவன் நமக்கு கிடைக்கலன்றதுக்காக அவனை சபிக்கிறதுல எந்த அர்த்தமாவது இருக்கா? அப்படி பார்த்தா அந்த காதல் எப்படி உண்மையானதா இருக்க முடியும்? அதான் நீங்க இங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் வெளியில கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களை நான் பாக்குறப்ப சந்தோஷம், நீயும் என்ன பாக்குறப்ப தேவையில்லாம நமக்குள்ள பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. இனிமே அது வராதுல்ல? இனிமே அது நமக்குள்ள எப்பவுமே வராதுமாயா? அதுக்காக நீங்க வெளியே போகணும்லாம் இல்லையே. இவ்வளவு தூரம் நீங்க வெளிப்படையா பேசினதுக்கு அப்புறம் நமக்குள்ள எப்படி பிரச்சனை வரும் சொல்லுங்க? பிளீஸ் நீங்க இங்கேயே இருங்க. என்ன யோசிக்கிறீங்க? குழப்பத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே பக்குவமா யோசிச்சு என்கிட்ட எவ்வளோ விஷயம் சொன்னீங்க. நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி தானே நானும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்களும் எங்க கூட ஒன்னா இருந்தா தானே நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். சரி செல்வி, நான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் இங்கேயே இருக்கேன் உனக்காக. போதுமா? நிஜமாவா? நான் உனக்காக தாண்டி இங்க இருக்கேன். இனிமே உன்னோட ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போதுன்னு பாரு.